எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி. கொஞ்சம் காலேஜ் எக்ஸாம் அப்படின்ட்டு பயங்கரமாக பிஸி ஆகிட்டேன். ஸோ கூடிய விரைவில் வந்து அகெயின் உங்கள் எல்லாருமே வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அட்லீஸ்ட் நான் வந்து உங்களை அந்த மாதிரி லாங் வீடியோஸில் வந்து பார்க்குறேன். அதுக்கான பிளான்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீக்குள்ளே நான் சொல்லிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் ஹாலிடேஸ் தமிழ் நியூ இயர் அண்ட் சித்ரா பௌர்ணமி ஹாலிடேஸ் ஒரு நாலு நாளுக்கு வந்து நான் ஜாலியாக என் ஃபேமிலியோட ஊருக்கு போயிட்டேன். சித்ரா பௌர்ணமி திருவிழாலாம் எங்கள் ஊரில் செலிப்ரேட் பண்ணி அண்ட் எங்கள் வீட்டில் வந்து காவடி எடுத்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம கிட்டே ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாசிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷலாக கிராண்டாக நடக்குமோ, இங்கே கருங்கமுடி ஐயனார் கோவிலில் வந்து சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வாட்டி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் காவடி எடுத்து போகிறதா வேண்டியிருந்தோம். ஸோ இந்த வேண்டுதல் வந்து யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு குட்டி சேன் ஆடிக்காக நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம். காவடி எடுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். லைக் நம்ம ஏதாவது வந்து வேண்டிகிட்டு அதை நிறைவேற்றணுங்கிறதுக்காக காவடி எடுத்துகிட்டு நடந்தே கோவிலுக்கு போவாங்க. அந்த காவடியில் வந்து சர்க்கரையெல்லாம் கட்டி கொண்டு போவாங்க. அண்ட் காவடியில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது மக்களே. நாங்கள் இந்த வாட்டி கொண்டு போனது பார்த்திங்கன்னா மயில் காவடி. அது வந்து இந்த ரெண்டு சைடும் மயில் ரேகை வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலி பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து வரும்போது மயில் ஆடி அசைஞ்சு வர மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி இது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ கமிங் பேக் டு த செலிப்ரேஷன், ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே காவடியை வந்து கட்டுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அப்படியே ரெடிமேடாக டெக்கரேட்டடாக அப்படியே நமக்கு கொடுக்க மாட்டாங்க, நாம தான் அதெல்லாம் பண்ணணும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் டேடி, எங்கள் மச்சான், அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நிறையா பேர் சேர்ந்து இந்த காவடியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் பியூட்டியான விஷயம் பார்த்திங்கன்னா, நானும் அதுக்கு உட்காந்து ஹெல்ப்லாம் பண்ணேன். ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நான் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மயில் தோகை, தென் அதுக்கப்புறம் காவடி மேலே வைக்கிற பண்ணாங்கு, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காவடி கட்டுறதுக்கான மரக்கட்டை, இந்த கட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க உட்காந்து ஷேப் பண்ணி ஒரு சில இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோ இதுதான் வந்து காவடியோடைய இந்த ஹோல் ரெண்டு சைடும். இங்கே வந்து அந்த மரத்தை வச்சு கயிறுலாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கட்டி முடித்ததுக்கு அதுக்கு அதுக்கான பண்ணாங்கெல்லாம் மேலே வச்சுருக்காங்க, இனிமே தான் கட்டுவாங்க. என்ன பண்ணுற பாருங்க, என்ன வேணும் கொடுங்க, காவடி கட்டணுமா. இது வந்து ஆரியோடைய ஃபர்ஸ்ட் காவடி எடுப்பு ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக இந்த காவடி வந்து நாங்கள் வேண்டிக்கிட்டது ஆரிய பிறந்ததுக்காக. அதனால் அவர் முத முதல்ல பார்க்கறதுனால ஒரே குஷியாக விளையாடிக்கிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த காவடிலாம் கட்டி டெக்கரேட்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி நாங்கள் வந்து 5 காவடி கட்டியிருந்தோம். ஸோ ஃபைனலாக எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு 7:00 8:00 போல் பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறமேட்டு பங்காளிங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. தென் அப்போ வந்து நைட்டு பூஜைலாம் நடக்கும் வீட்டில். எல்லா வந்தவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடுலாம் போடுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட் ஒரு 8:00 8:30 போல் அந்த காவடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊரை வந்து மேலதாரத்தோடு சுற்றி வருவாங்க. Thank you.
சுற்றி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக போகிற குலதெய்வ கோவில் அதாவது கருகமுடி ஐயனார் கோவில் வந்து பக்கத்து ஊரில் இருக்கிற புளியங்குடி பட்டிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. ஸோ அது வந்து எங்கள் ஊருக்குள்ளே இல்லை. ஸோ நம்ம மற்ற பக்கத்து ஊருக்கு போகிறதுனால இங்கே நம்ம ஊருக்குள்ளே இருக்க காவல் தெய்வங்கள் எல்லா கோவில் கிட்டத்தட்ட ஒரு 14 கோவில்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கோவில்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு எல்லா கோவில்லையும் வந்து அர்ச்சனை பார்த்து விதப்பு கொடுத்து, ஸோ அந்த எல்லா கோவிலையுமே சாமி கும்பிட்டுட்டு, ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து சொந்தக்காரங்க பங்காளிங்களோட மேலத்தாளத்தோட நைட்டு வந்து அந்த ஊரையே சுற்றி வந்து தென் ஃபைனலாக அந்த காவடி எல்லாத்தையுமே வந்து ஊரில் ஆக்சுவலி மார்க்கண்டேஸ்வரர்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. தட் ஹேஸ் அ குட் ஹிஸ்ட்ரி மக்களே, அதை பற்றி நான் உங்களுக்கு அதாவது நெக்ஸ்ட் டைம் ஊர் போகும்போது ஒரு தனி பிளாக் பண்ணுறேன். அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த கோவிலில் வந்து அது ரொம்ப பழமையான கோவில், அந்த கல்லாக வச்சு கட்டின கோவில், அது அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலாக ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டு அந்த கோவிலில் வந்து லாஸ்ட்டாக காவடியெல்லாம் இறக்கிட்டு யார் யாரெல்லாம் காவடி எடுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு நைட்டு அந்த கோவிலையே ஸ்டே பண்ணிடுவாங்க. வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான்லாம் வந்து ஸ்டே பண்ணல, பிகாஸ் காவடி எடுக்கிறவங்க தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நாங்களாம் வந்து வீட்டில் போய் தூங்கிட்டோம். இந்த நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே ஒரு 6:00, 6:30 அந்த மாதிரி டைம்லேயே வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டு அந்த மார்க்கண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம கருகமுடி ஐயனார் கோவிலுக்கு நடந்தே போவாங்க. ஏன் அவ்வளோ ஏர்லி மார்னிங்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயில் காலம், ஸோ காவடி எடுத்து அது செருப்பு போடாமல் எல்லாருமே நடந்து வரணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லி நாங்கள் காலையிலேயே வந்து அந்த கோவில் போய் அங்கேருந்து பூஜை பண்ணி தென் அங்கேருந்து காவடி எடுத்து தென் அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நம்ம கருகமுடி ஐயனார் கோவிலுக்கு வந்து நடந்து போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆட்டம்னு இருக்கு, அதை எடுத்து நடந்து மட்டும் போக மாட்டாங்க, நிறைய இடத்துல நின்று காவடி ஆட்டம்னு ஆடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வகையான நம்மளுடைய பழைய காலத்து ட்ரெடிஷன் தான். இந்த காவடி ஆட்டம்ங்கிறதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ மறந்துட்டாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க, இதெல்லாம் வந்து நான் மூவிஸில் பார்த்துருக்கேன், இப்படிலாம் நடக்குமா, நான் இந்த மாதிரிலாம் வந்து நேரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் மூவிஸில் பார்க்குற விஷயம் இல்லை, இதெல்லாம் நம்ம ட்ரெடிஷன் தான், நம்மளுடைய தமிழ் கல்ச்சரில் இருக்கிற விஷயம் தான். நம்மளுடைய ட்ரெடிஷன் நிறைய பேர் வந்து இப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, பட் ஸ்டில் ஐம் ஹாப்பி தட் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேலும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காவடி ஆட்டம்னு சொல்லுவாங்க, இந்த காவடி வச்சுட்டு எல்லாருமே வந்து ஆடுவாங்க, மேலத்தாளத்தோட அந்த கோவிலுக்கு வந்து நடந்து போவாங்க. லைக் இந்த காவடி ஆட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்களே வந்து உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு தான், அவங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் அப் எனர்ஜி மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட ஒரு பழைய காலத்து ஒரு ட்ரெடிஷன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருகமுடி ஐயனார் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவிழா மாதிரி இருக்கும், நிறைய பேர் இந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு வந்து கோவிலில் மஞ்சுருட்டும் நடக்கும், மாடு திறந்து விடுவாங்க. ஸோ அதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் எங்களுடைய கோவில் மாடியுமே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலே பிறந்த கால மாடு, ஸோ அதை வந்து நாங்கள் கருகமுடி ஐயனருக்காக நேர்ந்து விட்டுருந்தோம். ஸோ அந்த மாடை வந்து முதல்ல நாம் வந்து கருகமுடி ஐயனர் கோவிலில் தான் திறக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டியிருந்தோம். ஸோ அதுக்காக அன்றைக்கி வந்து நாங்கள் அந்த மாடியும் வந்து காலையிலே ரெடி பண்ணி கொண்டு போய் திறந்து விட்டோம். நான் வந்து ரெடி பண்ண வீடியோவை காட்டுறேன், திறந்துட்டு அப்புறம் காட்டுறேன். இது வந்து காலையில் நாங்கள் காவடி எடுத்து கிளம்புறதுக்கு முன்னாடி மாடெல்லாம் வந்து சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி மாடை வந்து ரெடி பண்ணணும், பிகாஸ் அப்புறம் வந்து ஒரு வண்டியில் வந்து மாடை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் மாடை வந்து டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாடு தான் வந்து இப்போ நாங்கள் கருகமுடி ஐயனார் கோவிலில் திறந்து விடலான்ருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கும்போது தெரியும் நான் எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு, ஏன்னா இந்த வீடியோ எடுத்ததே நான் தான். அது ஒரு கோவில் மாடு, மஞ்சரட்டுக்கு போகக்கூடிய மாடு, எல்லாமே தெரிஞ்சும் நான் எவ்வளோ ஜூமில் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள்.
நான் அவ்வளோ தைரியசாலி, அதுக்கப்புறம் தான் வீட்டில் கிட்ட போகாத மாடு முட்டிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் போகவே இல்லையே, போகவே இல்லை. ஸோ மாடை வந்து காலங்கத்தாலே ரெடி பண்ணி அதை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா காவடி எடுத்து மொத்தமாக ஊரை சுற்றி நம்ம கோவிலுக்கு வந்து நடந்தே போயிட்டு இருந்தோம். பயங்கரமாக வெயில் அடிச்சுது. ஆக்சுவலி இந்த வெயிலில் வந்து நம்ம தாகத்துக்கு எத்தனை பாட்டில் கொண்டு போனாலும் பத்தாது. பட் மக்கள், ஊர் மக்கள் வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போகிற வழியிலலாம் வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த சர்பத்து, மோர், அந்தந்த போகிற வழியிலலாம் வந்து ஒரு சில இடத்துல அப்படி வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நிறையா வீட்டிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து வர்றவங்க காலெல்லாம் தண்ணி ஊற்றி திருநர் வாங்கிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் அந்த வெயிலில் வரும்போது இந்த மாதிரி தாகம் தீக்கிற மாதிரி நிறைய தண்ணியெலாம் கொடுப்பாங்க. வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு, அதில் வந்து நம்ம ரைட்டில் போனோம்னா கலத்தையனார் கோவில் வரும், லெஃப்டில் போனோம் அப்படின்னா நமக்கு கருங்கமுடியனார் கோவில் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி காவடி ஆட்டம் ஆடினாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில பேருக்கு சாமி வரும், ஸோ சாமி ஆட்டமும் அங்கே ஆடினாங்க. தென் ஆஃப்டர் தட் அங்கேருந்து நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக கருங்கமுடியனார் கோவில் போயாச்சு. அங்கே கிட்ட போனோடனே பார்த்திங்கன்னா திருவிழா கோலமாக இருந்துச்சு மக்களே. பிகாஸ் நம்ம பங்காளிங்க, நம்ம சொந்த பந்தங்கன்னு ஒரு பக்கம் நம்ம மேலத்தாளத்தோடு நடந்து வருவோம். அங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா எல்லா ஊர் மக்களும் இருப்பாங்க. திருவிழா கோலமா நிறைய மக்களோட அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. வருஷமா இந்த மாதிரி திருவிழா, கூட்டம், இந்த மக்கள் இதெல்லாம் வந்து பார்க்காமே இருந்தோம். பட் ஆஃப்டர் தட் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட போகும்போது நிறைய பேர் வந்து காவடி ஆட்டம் ஆடினாங்க, சாமி ஆட்டம் ஆடினாங்க. தென் ஃபைனலாக வந்து நம்ம காவடியெல்லாம் எடுத்துட்டு உள்ளே போய் சாமி முன்னாடி வந்து இறக்கியாச்சு. அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. அங்கேயே வந்து குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து பேசிட்டு அப்படியே எல்லாரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்பு வச்சு நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வெளியில் போய் திருவிழாவை அப்புறம் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அங்கே நிறைய பொம்மை கடலாம் இருந்துச்சு, ஐஸ் கடலாம் இருந்துச்சு. பட் அதோட வீடியோ எடுத்தனான்னு தெரியல, பிகாஸ் ஐஸை பார்த்த உடனே நான் ரெண்டு கையிலையும் ஐஸை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து என் கையில் கேமராவை நான் கேப்சர் பண்ணேன். ஓகே ஃபைன், எப்படி பிக்சர்ஸ் இருக்கோ அதை நான் சைடில் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு ஐஸ் கடையிலையும் ஒவ்வொன்று வாங்கி ஒரு 10வது சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு இந்த திருவிழாவில் கொடுக்குற இந்த சேமியா ஐஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, மாடு திறப்பாங்க, மஞ்சரட்டு நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் அரண்மனை யாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேலத்தாளத்தோடு வந்தாங்க. அந்த வீடியோ நான் வச்சுருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சரட்டு மாடு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு மாடு திறந்த வீடியோ நான் வச்சுருக்கேன், அது பாருங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரண்மனையார், நாட்டார் அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. தென் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தென் அவங்க தான் வந்து இந்த மாடு திறக்கிறதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடு எல்லாமே திறப்பாங்க. ஸோ எங்கள் வீடு மாடு அந்த அது போகுது இல்லையா, ஸோ அது பிளாக் கலர் மாடு. எங்கள் வீட்டு மாடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நாங்கள் வந்து கருங்கமுடியாயனார் கோவிலில் வந்து திறந்து விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம்
டைம் இந்த மாடை வந்து நாங்க மஞ்சரட்டில் திறந்து விடுறோம். இது வந்து எங்க வீட்லயே பிறந்த மாடு. இது வந்து நாங்க கருங்கமுடி அய்யனாருக்காக வேண்டி விட்டுருந்தோம். அதை வந்து முதல்ல கருங்கமுடி அய்யனார் கோவில்தான் திறந்து விடணும்னு நினைச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதை வந்து நாங்க அந்த கோவிலையே முதல்ல திறந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவில் வெளியில வந்து அன்னதானம் நடந்துச்சு. ஸோ நாங்க அங்கேயும் போய் அப்புறம் சாப்பிட்டு வந்தோம். தென் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அர்ச்சனை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம காவடி எல்லாம் திருப்பி ஒரு வண்டியில ஏற்றி நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஈவினிங் எப்படியும் ஒரு ஒரு 2:00 to 3:00 அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி காவடியெல்லாம் எடுத்து ஒரு வண்டியில வச்சுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஏய் பார் ஐயா என்னன்னு கேளு. டேய் 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 ஆதி ஆதி ஏய் டேய் என்ன பாபு ஆதி யாரு ஆறவ ஆதி யாரு அடிக்கு போறாங்க ஆதி நீங்க தானா நீங்க தான் ஆதியா வா டேய் டேய் காவடி எடுக்கிறோம் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்றோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அது ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம் எத்தனை நாளோ சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிடுவோம், செருப்பு எல்லாம் போட மாட்டாங்க வேண்டுதல் வச்சிருக்கிறவங்களாம். ஸோ அதெல்லாம் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து அந்த வேண்டுதல் எல்லாம் முடிக்கணும் இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா கோழி அடிச்சு பங்காளிங்களெல்லாம் இன்வைட் பண்ணி நம்ம வந்து சமைச்சதெல்லாம் படைச்சு அந்த காவடி முன்னாடி எல்லாத்தையுமே படைச்சு சாமி கும்பிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே சமைச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விரதத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம். காவடி எடுத்து முடிச்சாச்சு, விரதத்தையும் நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது காவடி எடுப்பு பாத்தீங்கன்னா நாங்க பாப்பு பிறந்ததுக்காக வேண்டிக்கை எடுத்தது. இது வந்து பாப்புடைய ஃபர்ஸ்ட் காவடி எடுப்பு ஃபங்க்ஷன். எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா மொத்தமா ஃபேமிலியோட வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா சந்தோஷமா நாங்க வந்து இதை செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ட் எஸ் இந்த வீடியோவோடைய எண்டுக்கும் நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலி நான் நிறையா வந்து அங்கேருந்து லைவாக நான் ஷூட் பண்ண முடியல, பிகாஸ் நானும் கொஞ்சம் வேலைகள் செய்தேன். அண்ட் என்னால் மற்ற விஷயத்தை கேப்சர் பண்ணதுனால பிளாகிங் வந்து எனக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. அண்டு இது வந்து நிறையா பேர் தெரியல இப்படிலாம் இருக்கா அப்படியா இதெல்லாம் நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. அதனாலேயே இதை வந்து நான் நிறையா பேருக்கு வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ இது நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். இது நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷன் தான், எங்கள் வீட்டிலலாம் இன்னும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏஸ் மக்களே, நான் வந்து நம்மளுடைய லாங் வீடியோஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அதே இந்த ஒரு ஃப்ளோவுக்கு கொண்டு வரேன். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் ட்ரைஸ் அது வந்து நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணுறோம். அதுக்கான அப்டேட்ஸை வந்து நான் இந்த வீக்கே உங்களுக்கு சொல்கிறேன். வி ஆர் பேக் சேலஞ்சிங் வீடியோஸ்க்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கேமரா உமன் அண்ட் மை செல்ஃப் வி ஆர் பேக். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சாரு, டாடா, பை பை. Thank you.